ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் தான் பிக் பாஸ் ஷோ டெலிகாஸ்ட் ஆச்சு. அதை தொடர்ந்து இந்த ஷோ மக்களிடையே ரொம்பவே வரவேற்பை பெற்றிருந்த நிலையில 2017 விஜய் டிவியில பிக் பாஸ் ஷோ தமிழ்ல ஸ்டார்ட் ஆச்சு. பிக் பாஸோட அதுக்கு அடுத்தடுத்த சீசனும் டெலிகாஸ்ட் ஆகி மக்களிடையே ரொம்பவே பிரபலமாவே ஆயிடுச்சு. இப்போ பிக் பாஸ் சீசன் 7 முடியற கட்டத்துல இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில பிக் பாஸோட ஃபேன்ஸ் எல்லாம் யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சோசியல் மீடியாவிலயும் கூகுள்லயும் சர்ச் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள்ல ஒருத்தவங்க தான் விசித்ரா. அவங்க விஜய் டிவியில் குக் வித் கோமாளி ஷோ மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருப்பாங்க. அப்படியே பிக் பாஸ் சீசன் 7லையும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி இப்போ ஒரு தரமான போட்டியாளராக பிக் பாஸ் வீட்டில் இருந்துட்டு வராங்க. இந்த நிலையில் அவங்களோட சினிமா பயணத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்னு அவங்க பேசியிருப்பாங்க. அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டில் இருக்க சொல்ல விசித்ராவோட சம்பளம் ஒரு நாளைக்கு எவ்வளோன்னா 40,000 சம்பளம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க கிட்ட அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்காங்களாம். இவங்க 95 இருந்த நிலையில இவங்களோட மொத்த சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 35 லட்சத்துக்கு மேலதான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இது போல வீடியோல உங்களுக்கு வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.